கமலைய பத்தி நிறைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கலாம் கமலா பரத கலைய பத்தி படிச்சா மட்டும் போறாது அத செயல்ல நடைமுறையில பழகணும் படிச்சும் பார்க்கணும் டீச்சர் இந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதேதோ சந்தேகம் எல்லாம் கேட்கணுமா கேட்கட்டுமே பரத சாஸ்திரத்தை செய்தவங்க யாரு பரத முனிவர் செய்தது நாட்டிய சாஸ்திரம் நந்திகேஸ்வரர் அருளியது அபிநய தர்ப்பணம் பாவங்களை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க டீச்சர் என்கிட்ட கத்துக்கிற நீயா இந்த கேள்வியை கேக்குற மறந்து போச்சு டீச்சர் பாவம் கேளு கரவகையால் 41 சிறவகையால் 10 பதவகையால் 10 நேத்திர வகையால் 7 ரசவகையால் 9 சுரவகையால் 6 டீச்சர் பரதக்கலைய பெண்கள் எப்ப கத்துக்கணும் 5 வயதில் தண்டியம் பெற்று 12 வயதில் கலை அனைத்தையும் பயின்று விட வேண்டும் அப்படினு பெரியவங்க சொல்லிருக்காங்க நவரசங்கள் என்னன்னு டீச்சர் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க போற பாட்டிலே அதுக்கு விளக்கம் சொல்றேன் வாங்க